கடந்த 2008 ஆண்டு தொடங்கப்பட்டு இதுவரை 11 சீசன் நிறைவுற்ற ஐபிஎல் தொடரின் 12வது சீசன் தற்போது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு போட்டியும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் நடைபெற்று வருகிறது. இதனால் நடைபெறும் அனைத்து போட்டிகளையும் காண ரசிகர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இந்த நிலையில் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிதான் விளையாடிய மூன்று போட்டிகளிலுமே தோல்வியை தழுவியுள்ளது. கடந்த 11வது லீக்கில் ஐதராபாத் அணிக்கு எதிராக விளையாடும் போது அந்த அணி வீரர்கள் இருவரும் சதமடித்து புதிய சாதனை படைத்தனர். இப்போட்டியில் பெங்களூரு அணி 118 ரன்கள் வித்தியாசத்தில் மிக மோசமாக தோல்வியை தழுவியது. திறமையான வீரர்களை உள்ளடக்கிய பெங்களூரு அணியின் தோல்வி தொடர்ந்து வருவதால் அந்த அணியின் ரசிகர்கள் மிகவும் அதிருப்தி அடைந்தனர். நேற்று ராஜஸ்தான் அணிக்கு எதிரான தனது 4வது போட்டி ஐபிஎல் தொடரில் 14வது லீக் போட்டியாக அமைந்தது. தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் நேற்றும் தோல்வியுற்றது. முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணியின் முன்னணி வீரர்கள் ராஜஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் ஸ்ரேயஸ் கோபாலின் சுழலி சிக்கி வீழ்ந்தனர். அதன் பிறகு பார்த்திவ் பட்டேலின் சிறப்பான ஆட்டத்தால் அந்த அணி கௌரவமான ஸ்கோரை எட்டியது. 159 ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ராஜஸ்தான் அணி களமிறங்கியது. பெங்களூரு அணி வெற்றி பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு சிறப்பாக பந்து வீசியது. இருந்தாலும் அந்த அணியின் மோசமான ஃபீல்டிங் காரணமாக கேட்சுகளையும் ரன் அவுட்களையும் கோட்டை விட்டனர். இதனால் அந்த அணி படுதோல்வி அடைந்தது. இந்த நிலையில் நேற்றைய போட்டியில் பெங்களூரு அணிக்கு கேப்டனாக களமிறங்கிய கோலி ஐபிஎல் அரங்கில் கேப்டனாக 100வது போட்டியில் களமிறங்கிய 3வது கேப்டன் என்ற பெருமையை பெற்றார். முன்னதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் தோனி மற்றும் கௌதம் காம்பீர் ஆகியோர் இம்மைல்கல்லை எட்டி சாதனை படைத்துள்ளனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.